ஏழு தலைமுறைகள் பாரம்பரியமிக்க ஒரே சித்த மருத்துவ ஸ்தாபனம் சேலம் சிவராஜ் சித்த வைத்தியசாலை. இப்பொழுது ஹொசூரில் தினசரி காலை 7 மணி முதல் மாலை 7 மணி வரை டாக்டரை சந்திக்கலாம். தொடர்புக்கு 9842722500. கௌரா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் பாதுகாப்பான லித்தியம் ஃபெரோஸ் பாஸ்பேட் பேட்டரி மற்றும் 3 வருட வாரண்டியுடன் ரூபாய் 68,990 மட்டுமே. தொடர்புக்கு 9600280098. சபரிமலைக்கு வந்து ஐயப்பனை வழிபடும் பக்தர்கள் அதற்கு அடுத்தபடியாக மஞ்சமாதா என அழைக்கப்படும் மாளிகைபுரத்து அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபடுவது வழக்கம். இங்கு புள்ளிவன்களின் வாத்திய இசையினை ஆர்வமுடன் கேட்டு மகிழும் பக்தர்கள் மஞ்சமாதா கோவிலில் மஞ்சள் தூவியும் தேங்காயை உருட்டியும் வழிபாடு செய்து வருகின்றனர். சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை கடந்த நவம்பர் 16 திறக்கப்பட்டு 17 முதல் பக்தர்கள் அனுமதிக்கப்பட்டு வரும் நிலையில் இதுவரை 500,000+ அதிகமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்துள்ளனர். சபரிமலை செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் கும்பக்கரை அருவி அமைந்துள்ளதால் தேனி மாவட்டம் வழியாக சபரிமலை செல்லும் ஐயப்ப பக்தர்கள் பெருமளவில் கும்பக்கரை அருவியில் குளித்துவிட்டு செல்கின்றனர். இதேபோல ஞாயிறு விடுமுறை நாள் என்பதால் வெளியூர் மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்து வந்த சுற்றுலா பயணிகள் காலை முதல் கும்பக்கரை அருவியில் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தூத்துக்குடியில் ஐயப்பன் நகர் பகுதியில் தற்காலிகமாக ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து தங்கியுள்ளார். எம்பி கனிமொழி வீட்டில் இல்லாத போது மர்ம நபர் ஒருவர் புகுந்ததாக கூறப்படுகிறது. பணியாளர்கள் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தூத்துக்குடி பகுதியைச் சேர்ந்த ஒருவரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் எம்பி கனிமொழி வீட்டுக்கு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். எம்பி கனிமொழி வசிக்கும் வீட்டில் மர்ம நபர் புகுந்த சம்பவம் தூத்துக்குடியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சரானால் மகிழ்ச்சி அடைவோம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் திமுக இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அடுத்த பிறந்த நாளை அமைச்சராக கொண்டாடினால் மகிழ்ச்சி அடைவோம், அதற்குரிய எல்லா தகுதிகளையும் உடையவர், அதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை, திமுகவை வழிநடத்தி கொண்டிருக்கிற வளர்ந்து வரும் தலைவராக உதயநிதி உள்ளார் என அவர் தெரிவித்தார். மெரினாவில் மாற்றுத்திறனாளிகளுக்கான நடைபாதையை எம்எல்ஏ உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். சென்னை மெரினா கடற்கரையின் அழகை மாற்றுத்திறனாளிகளும் ரசிப்பதற்காக சுமார் 1.14 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த நடைபாதை 263 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் தரையில் இருந்து 1 மீட்டர் உயரமும் கொண்டது. இந்த நிரந்தர நடைபாதை சிங்கார சென்னை 2.0 திட்டத்தின் கீழ் விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே மணற்பரப்பில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா பாதிப்பு கணிசமாக குறைந்துள்ளது. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 343 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் இதுவரை கொரோனா உறுதி செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை 4,46,71,562 உயர்ந்துள்ளது. கொரோனா தொற்று பாதிப்புடன் சிகிச்சை பெறுபவர்களின் எண்ணிக்கை 5,263 குறைந்துள்ளது. கொரோனா பாதிப்பால் நேற்று 4 பேர் உயிரிழந்த நிலையில் இதுவரை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 530,612 உயர்ந்துள்ளது. கொரோனாவில் இருந்து குணமடைந்தோர் விகிதம் 98.80% உள்ளது. நாட்டில் இதுவரை 219.90 கோடி தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளது. ஜிஎஸ்டி கவுன்சிலின் 48வது கூட்டம் டிசம்பர் 17 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் காணொலி மூலமாக நடைபெறவுள்ளது. இணையவழி விளையாட்டுகள், குதிரை பந்தயம், காசினோ உள்ளிட்டவைகளுக்கு 28% வரை ஜிஎஸ்டி விதிப்பது தொடர்பான விவாதங்கள் நடைபெறவுள்ளது. மேலும் ஜிஎஸ்டி மேல்முறையீட்டு தீர்ப்பாயத்தை அமைப்பது தொடர்பான விவாதங்களும் நடைபெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 2023-24 நிதியாண்டின் பட்ஜெட் தொடர்பாக வல்லுநர்களுடன் நிதியமைச்சர் ஆலோசனை நடத்தி வரும் நிலையில் இந்த கூட்டம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் நெரிசல் மிகுந்த நேரங்களில் வண்ணாரப்பேட்டை ஆலந்தூர் வழித்தடத்தில் 3 நிமிடங்களுக்கு ஒரு மெட்ரோ ரயில் இயக்கப்படும் என சென்னை மெட்ரோ நிர்வாகம் அறிவித்துள்ளது. பிம்கோ நகர் விமான நிலையம் இடையே 6 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும் சென்ட்ரல் பரங்கிமலை இடையே 12 நிமிடங்களுக்கு ஒரு ரயிலும் இயக்கப்படும் என்றும் மெட்ரோ நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மக்கள் எளிதாக பயணங்களை மேற்கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ளது.
பாஜகவில் இருந்து மீண்டும் திமுகவில் இணைந்த கூக்க செல்வம் திமுகவின் தலைமை நிலைய அலுவலக செயலாளராக நியமனம் செய்யப்பட்டுள்ளார். ஏற்கனவே இந்த பதவியில் இருந்த இவர் திமுக தலைமையுடனான மனக்கசப்பு காரணமாக 2020 பாஜகவில் இணைந்தார். மீண்டும் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் திமுகவில் இணைந்த இவருக்கு தற்போது அதே தலைமை நிலைய அலுவலக செயலாளர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. நாகையில் செய்தியாளர்களை சந்தித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் பேசும்போது ஆளுநருக்கும் முதல்வருக்கும் பிரச்சனை இருப்பதால் இனி யாராவது ஒருவர் தற்கொலை செய்தார் என்றால் அந்த பழி ஆளுநரைத்தான் சேரும். அரசு அவசர சட்டம் மூலம் சட்டமன்றத்தில் சட்ட மசோதாவை நிறைவேற்றியுள்ளது. ஆனால் ஆளுநர் ஏன் இன்னும் கையெழுத்திடவில்லை என புரியவில்லை. ஆன்லைன் சூதாட்ட தடை சட்டத்திற்கு இன்றைக்குதான் கடைசி நாள். இந்த மசோதாவை சட்டமாக்கவில்லை என்றால் இது காலாவதியாகிவிடும். அதனால் ஆளுநர் இன்றைக்குள் ஆன்லைன் ரம்மியை தடை செய்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாவை சட்டமாக ஆக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்.